ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் எப்படி வந்து பிக்சர் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிசி அந்த லேப்டாப்பாக இருந்தாலும் விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பிக்சர் பாஸ்வேர்டை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் பிக்சரை எப்படி வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், இதை ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் பாஸ்வேர்டு அப்புறம் விண்டோஸ் பின் இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிப்பாங்க. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் அப்படின்னு இருக்கும், ஸோ இந்த ஆட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு பிக்சர் வந்து செட் பண்ணியிருந்தேன், ஸோ அதான் இப்படி ஷோ ஆகுது. நீங்கள் புதுசாக வந்து பிக்சர் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோட பாஸ்வேர்டு கேட்கும். அப்படி தானே நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி இன்புட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டை வந்து கேட்கும், ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் நியூ பிக்சர் அப்படின்னு இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சூஸ் ஏ பிக்சர் மட்டும்தான் காமிக்கும், அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிக்சர்ஸை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிக்சர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஒரு ஃபோட்டோஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணோட பிறகு பார்த்தீங்கன்னா திஸில் யூஸ் திஸ் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க, அதை ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினே உங்களுக்கு 1, 2, 3 ஆப்ஷன் காமிப்பாங்க, ஸோ நான் வந்து மூணு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மூணு இடத்த நான் வந்து கிளிக் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிரும். இதே போல் கன்ஃபார்ம்க்கு ஒன் டைம் வந்து த்ரீ டைம் வந்து டச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டைம் வந்து டச் பண்ணிங்களோ அதே சேம் ப்ளேஸில் வந்து டச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இனிமேக்கு ஃபினிஷும் ஆயிடும். இப்போ பிக்சர் பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னோடய மறுபடியும் லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய பிக்சர் பாஸ் வந்து என்டர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பிக்சர் பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட பிசி லேப்டாப்புக்கு வந்து பிக்சர் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.